காடு பிரதேசம் இப்பதான் நீண்ட பனிக்காலத்தை கடந்து வந்துச்சு. இப்போ எல்லா ரோஜா தேவதைகளும் ஒண்ணு சேர்ந்து வசந்த காலத்துக்கு தயாராகிற நேரம். நாம வசந்த கால கொண்டாட்டத்துக்கு தயாராகணும். முதல் சூரிய ஒளி தொடும்போது இந்த பூ மொட்டு மலரும். அதோட வசந்த காலத்தை நாம வரவேற்கலாம். மற்ற காடுகள்ல இருந்து பல தேவதைகளும் வருவாங்க. அதனால கவனமா எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும். எல்லாருக்குமே வேலையை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்க அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு தேவன் சரியான நேரத்துல வந்து ரோசாவை காப்பாத்தி விட்டுட்டான். ஆகலையே, எனக்கு ஒண்ணும் இல்ல, ரொம்ப நன்றி. என்னோட பேரு ரோசா, நீ யாரு? நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகலையே. என்னோட பேரு இனோக், நான் ஃப்ராஸ்ட் காட்ல இருந்து வரேன். அதுக்கப்புறம் இனோக் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து தேவதைகளுக்கு விழாக்கான ஏற்பாடுகளை செய்ய உதவி செஞ்சான். இனோக் எல்லா ரோஜா தேவதைகள்கிட்டயும் தன்னை பத்தி ஒரு நல்ல அபிப்ராயத்தை விட்டுட்டு போனான். அவன் எவ்வளவு நல்லவன் இல்ல, ரொம்ப மென்மையானவனா இருக்கான்ல. அவனோட ரெக்கைகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. இனோக் என்னதான் பாத்துக்கிட்டே இருந்தான், ஒருவேளை அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்குமோ? இல்ல, அவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே தப்பு. அவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? இல்ல, என்னதான் பிடிச்சிருக்கு? ஓ, அப்படியா? சரி, அப்போ இன்னைக்கு ராத்திரி விழாவுல அவனுக்கு யார பிடிச்சிருக்குன்னு நாமளே கேட்டுக்கலாம். சரி, யாரு அவனை அதிகமா கவர்றாங்கன்னு பாப்போமா? அன்னைக்கு ராத்திரி எல்லா தேவதைகளும் நடனம் ஆடினாங்க. ஆனா யாரு சிறப்பா பண்ணுவாங்க அப்படின்ற பயம் அவங்க எல்லாருக்குமே இருந்ததால எல்லாருமே ரகசியமா ஒரு திட்டம் போட்டாங்க. அதோட விளைவா விழாவே கெட்டு போயிருச்சு. எல்லா தேவதைகளும் ஒருத்தர் ஒருத்தர் குத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ரோஜா மொட்டை கவனிக்காம மறந்துட்டாங்க. சில நிமிஷத்துக்கு அப்புறம் மூத்த தேவதை வந்து ரோஜா மொட்டை பார்த்தப்போ அது அங்கிருந்து காணாம போயிருந்துச்சு. மூத்த தேவதைக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. நாலு தேவதைகளையும் கூப்பிட்டாங்க. நாளைக்கு முதல் சூரிய ஒளி வரதுக்கு முன்னாடி அந்த ரோஜா மொட்டை எடுத்துக்கிட்டு நீங்க வரல, வசந்த காலம் இந்த காட்டுக்கு வரவே வராது. அதுக்கப்புறம் பனிக்காலம் தான் இந்த காட்டு காலத்துக்கும் ஆளும். எல்லாமே பனியால உறைஞ்சு போக போகுது. திடீர்னு ரோசாவுக்கு ஏதோ தப்பா இருந்த மாதிரி தெரிஞ்சது. என்ன சொல்ல வர, இனோக் தான் திருடன்னு சொல்றியா? இனோக் கெட்டவனா இருக்க வாய்ப்பே இல்ல. எங்க எல்லாருக்குமே அவனை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கிட்டு நீ அவனை முதல்ல நெருங்க முயற்சி செய்றியா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. ஆனா இந்த தண்ணி ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஒருவேளை பனித்துளியா இருக்கலாம்ல. நீ ரொம்ப மோசமானவ ரோசா. நாம சண்டை போட வேண்டிய நேரம் இது கிடையாது. அந்த ரோஜா மொட்டை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். மத்த
மற்ற தேவதைகள் அவளை நம்பலன்னா கூட ரோசா இனாக்க பத்தி விசாரிக்க முடிவு செஞ்சா. அவ சுத்தி பார்த்தா ஆனாலும் இனாக் மட்டும் எங்கேயுமே இருக்கல. இப்போ நேரம் ஆயிடுச்சு, இந்த நேரத்துல அவங்க எங்க போயிருக்க முடியும்? அப்போதான் தரையில தண்ணி இருந்தத கவனிச்சா. அத அப்படியே பின்தொடர்ந்தே போனா இனாக்க கண்டுபிடிச்சிட்டா. அவ சந்தேகப்பட்ட மாதிரியே அவன் தான் அந்த முதல் ரோஜா மொட்டை வச்சிருந்தான். இனாக், நீதான் முதல் ரோஜா மொட்டை திருடினியா? ஓ, அது அழகான தேவதை ரோசா தானே? நான் இந்த ரோஜா மொட்டை கொஞ்ச நாளைக்கு இரவில் தான் வாங்கியிருக்கேன். தயவு செய்து இந்த ரகசியத்தை நமக்குள்ளே வச்சுக்கோ, யாருக்கிட்டயும் சொல்லிராத. நீ அதை இப்பவே எனக்கு திருப்பி கொடுக்கல, அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்ல. ஆனா சொல்றது கேளு. சரி, அப்போ உனக்கு காயப்படுறத நான் விரும்பல. கொஞ்ச நேரத்துல ரோசாவை இனாக் முழுசா வீழ்த்திட்டான். என்ன மன்னிச்சுரு, நான் போகணும், இந்த பனி சீக்கிரமா கரைஞ்சிரும். இனாக் கிளம்பிக்கிட்டு இருந்தப்போ மத்த தேவதைகள் வந்து அவனை தடுத்தாங்க. தேவதைகளோட ஒத்துமையால இனாக்கால எதிர்த்து சண்டை போடவே முடியல. நான் இங்க தான் இருப்பேன் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா நீ எங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை அப்படி. ஹே, நான் ரோசாவ பத்தி தப்பா புரிஞ்சுகிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வர நீ? அந்த தண்ணிய பார்த்தப்போ ரோசா முதல்ல என்னதானே சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனா அவ அப்படி செய்யலையே, ஏன்னா அவ நம்மள நம்புறா. அதோட இன்னைக்கு இருந்த அந்த பனித்துளி ரொம்ப ஜில்லுன்னு வேற இருந்துச்சு. அப்போ ரோசா சொன்னது உண்மையா இருக்குமோ? அப்படின்னா அவ இப்போ ஆபத்துல இருக்கணும். நாம உடனே போய் அவளை காப்பாத்தலாம். வாங்க. அதுக்கப்புறம் தேவதைகள் இனாக்க அந்த ரோஜா மொட்டோட மூத்த தேவதை கிட்ட கொண்டு வந்தாங்க. இனாக், ஏன் இந்த வசந்த கால மொட்டை நீ திருடின? வசந்த காலம் ரொம்ப அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆனா என்னோட காட்டுக்குள்ள பனிக்காலம் தான் நிரந்தரமா இருக்கு. அதனால வசந்த காலத்தை என்னோட காட்டுக்கு கூட்டிட்டு போனா அங்க இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் சந்தோஷப்படுமேன்னு நினைச்சேன். ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கே ஆன தனித்துவம் இருக்கு. அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான குணமும் இருக்கும். அதோடதான் அவங்க வாழ்ந்துகிட்டும் வருவாங்க. ஆனா நீ அதை இப்படி மாத்தி விட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்க சமநிலையை இழந்துருவாங்க. எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிரும். எனக்கு அது தெரியல, நான் அதை பத்தி நினைக்கவே இல்ல. என்னோட இந்த அறியாமைக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் இதுக்கான தண்டனையை ஏத்துக்க தயாரா இருக்கேன். பரவாயில்ல, நீ இதை எந்த கெட்ட எண்ணத்திலையும் செய்யலையே. அதோட உன்னோட தப்ப நீ உணர்ந்துட்ட, அதனால நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ இங்கேயே இருந்து எங்க கூட சேர்ந்து வசந்த காலத்தை வரவேற்கலாம். உனக்கு வேணும்ன்ற போதெல்லாம் நீ இங்க சந்தோஷமா வரலாம். உண்மையிலேவா? நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அந்த ரோஜா மொட்டை அது இருந்த இடத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் சூரிய ஒளி பூமிக்கு வந்துச்சு. அந்த ரோஜா மொட்டும் மெதுவா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே மலர்ந்துச்சு. ரோஜா மலர்ந்ததுக்கு அப்புறம் இதமான வசந்த கால காத்து காட்டுக்கு உயிரை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வசந்த காலத்தை கொண்டாடினாங்க.